ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். இப்போ நான் சொல்ல போகிற கதை எங்கேயோ யார்கிட்டயோ கேட்டதுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையும் கூட. ஒரு ஊரில் ஒரு ராஜா ரொம்ப சிறப்பான முறையில் நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். ஆனாலும் அந்த ராஜாவுக்கு தன்னோட ஒரே மகனான இளவரசனை நினைச்சு ஒரு பெரிய மனக்குறை இருந்துகிட்டே இருந்துச்சு. ராஜாவும் ராணியும் இளவரசனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால அவர் யாரையுமே மதிக்காம எல்லாரையும் ஹர்ட் பண்ணிக்கிட்டு எந்த பொறுப்பும் இல்லாமல் ஜாலியாக சுத்திட்டு இருந்தாரு. தனக்கு அடுத்து இந்த நாட்டை ஆள போற தன்னோட ஒரே வாரிசு இப்படி ஒரு இளவரசனுக்கு உண்டான எந்த ஒரு குவாலிட்டியும் இல்லாம இருக்கிறத பார்த்த ராஜாவுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சு. இதுக்கு எப்படியாச்சும் ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னு அவரு ராப்பகலா யோசிக்க ஆரம்பிச்சாரு. அப்போ ஒரு நாள் பக்கத்து ஊருக்கு ஒரு முனிவர் வந்திருக்கிறதாகவும் அவர் எல்லாரோட பிரச்சனைகளையும் தீர்க்கிறதாகவும் அந்த ஊர் மக்கள் பேசிக்கிட்டாங்க. இதை கேட்ட ராஜா அந்த முனிவர்கிட்ட போய் தன் மகனை பத்தி சொல்றாரு. முனிவரும் இளவரசரை தன்னை சந்திக்கிறதுக்கு அனுப்பி வைக்க சொல்லி சொல்றாரு. ராஜா இளவரசர் கிட்ட போய், நீ இப்படி பொறுப்பில்லாம இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. உன்னை பத்தி முனிவர்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்காக ஒரே ஒரு தடவை மட்டும் அவரை போய் பார்த்துட்டு வந்துருன்னு சொல்றாரு. முதல்ல கோவப்பட்ட இளவரசர் அப்புறம் ராஜாவுக்காக அந்த முனிவரை போய் மீட் பண்ணி, முனிவரே, நாட்டை ஆள்றதுக்கு தேவையான ஞானம் எனக்கு கிடைக்கணும், அதுக்கு ஒரு வழி பண்ணுங்கன்னு சொன்னாரு. அதுக்கு அந்த முனிவர், இளவரசரே, அதுக்கு எங்கிட்ட ஈஸியான ஒரு வழி இருக்குன்னு சொல்லி அங்கிருந்த ஒரு வேப்பம் செடியை காட்டி, அந்த வேப்பம் செடியோட இலையில தான் நீங்க தேடி வந்த ஞானம் இருக்குது, அதை பறிச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஞானம் வந்துடும்னு சொன்னாரு. அதை கேட்ட இளவரசர் உடனே ஓடி போய் அந்த வேப்பஞ்செடியில உள்ள இலைகளை பறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாரு. அது பயங்கரமா கசக்கவும் வாயில இருந்த இலைகளை எல்லாம் அவர் துப்பி அந்த முனிவர்கிட்ட, இவ்வளோ கசக்கிற இலைகள்ல எப்படி நான் தேடி வந்த ஞானம் இருக்கும், இப்படிப்பட்ட ஒரு கசப்பான செடி இங்க இருக்கவே கூடாது, அதையெல்லாம் வேரோட புடுங்கி எறியணும்னு ரொம்ப கோபமா சொல்லிட்டு கையோட அந்த வேப்பஞ்செடியை பிடுங்கி எறிஞ்சாரு. அதை பார்த்த முனிவர் இளவரசர்கிட்ட, அந்த வேப்பஞ்செடியோட கசப்பு மாதிரி தான் உங்ககிட்ட உள்ள கெட்ட கசப்பான குணங்கள், நீங்க எப்போ அதை வேரோட புடுங்கி எறியறீங்களோ அப்பதான் உங்களால ஞானத்தை அடைய முடியும். உங்களுக்குள்ள கெட்ட எண்ணங்கள் அகற்றாம அப்படியே வச்சுக்கிட்டு என்னதான் ஞானத்தை தேடி நீங்க அலைஞ்சாலும் அது உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொன்னாரு. அதை கேட்ட இளவரசருக்கு உண்மை புரிஞ்சுது, புத்தி தெளிவாச்சு. லைஃப்ல நாம நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அப்படி ஆசைப்படுறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்களை எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு நாம தயாரா இருக்கணும். நமக்குள்ள நிறைய கெட்ட விஷயங்கள் நிரம்பி வழிஞ்சுக்கிட்டே இருக்கிறப்போ புதுசா வர்ற நல்ல விஷயங்களுக்கு எப்படிங்க இடம் கொடுக்க முடியும்? போகி பண்டிகைக்கு சொல்லுவோமே, பழையன கழுதலும் புதியன புகுதலும்னு, அந்த கான்செப்ட் தாங்க இது. ஸோ இத்தனை நாள் இடத்த அடைச்சிக்கிட்டு இருந்த கவலைகள் அழுக்குகளை எல்லாம் உங்க மனசை விட்டு காலி பண்ண வைங்க. இப்போ நிறைய ஸ்பேஸ் கிடைக்குதா, அந்த ஸ்பேஸ்ல சந்தோஷங்களை நல்ல பழக்க வழக்கங்களை நிரப்பி வைங்க. இந்த லாஜிக்கு புரிஞ்சுக்கிறது அறிவுன்னா இதை சரியாக ஃபாலோ பண்ணுறது பேர் தாங்க ஞானம். உன் வாழ்க்கை உன் கையில்.